हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் மைதா, முட்டை, வெண்ணெய், ஓவன் இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மெத்தட். கூடவே இந்த கேக் ரெசிபி பார்த்து முடிச்ச பிறகு இன்னொரு கேக் ரெசிபியும் இருக்கு, ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட்ல. இந்த ரெண்டு கேக் ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறது மைதா இல்லாத கேக், முட்டை இல்லாத கேக், ஓவன் இல்லாத கேக், பட்டர் இல்லாத கேக், கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாத கேக். இந்த மாதிரி தான் நிறைய நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லோரும் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான கேக், ரொம்ப ரொம்ப சுவையா ரொம்பவே சாஃப்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருந்தது. ரவை வறுக்க தேவை கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே அளவு 1.5 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு உள்ள சேர்க்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட 300 ml இருந்தது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை நல்லா ஊறி வரணும். ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே ஒரு 20-30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ரவை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி கேக் வெரைட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக 20 நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதை மூடி வச்சு சரியாக 20-30 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ இருக்கட்டும். இப்போ சரியாக 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த பால் எல்லாம் அந்த ரவை நல்லா உறிஞ்சி ரொம்ப திக்காக கெட்டியாக வந்திருக்கு. ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் சரியாக 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறேன். சுகரை நல்லா பொடி பண்ண பிறகு 1 கப் அளந்து எடுத்துக்கங்க. ஆயில், நார்மலான ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு இல்லையா, அது ஒரு 80 ml அளவுக்கு சேர்க்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு லேசாக மெது மெதுவாக கலந்து விட்டுருங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர், வெண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் வெண்ணெய் இல்லாமல் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஆயில் சேர்த்தே செஞ்சு காட்டுறேன். எப்போதுமே இந்த மாதிரி கேக் ரெசிபிக்கு வாசனை இல்லாத ஆயிலாக பயன்படுத்திக்கணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் அந்த ஃப்ளேவர், அந்த வாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயில் வந்து இந்த மாதிரி கேக் ரெசிபிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலில் எந்த ஒரு வாசமும் இருக்காது. ஸோ அது மாதிரி பயன்படுத்திக்கங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த சுகர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி இந்த ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க மெது மெதுவாக. இப்போ இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இதில் சேர்க்குறேன். டெசிகேட்டட் கோகோனட்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கங்க. இது சேர்க்கும் போது அந்த தேங்காயுடைய ஃப்ளேவர், அந்த வாசத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணானா ஸ்கிப் பண்ணிக்கங்க, இது ஆப்ஷனல் தான். எடுத்துட்டு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஒயிட் வினிகர், நார்மலான குக்கிங் வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெது மெதுவாக கலந்து விட்டுருங்க. எப்போதுமே கேக் பேட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அடித்து ரொம்ப கண்ணாப்பின்னான்னு கலக்கக்கூடாது, ஒரே மாதிரியே டைரக்ஷன்லேயே கலந்து விடுங்க மெது மெதுவாக. ஜஸ்ட்டு அந்த ரவை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் தனித்தனியாக ஒரு இடத்துல உறைஞ்சி இருக்காமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மெது மெதுவாக நல்லா கலந்து விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் இப்போது பட்டர் பேப்பர் வச்சு எடுத்துக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கேக் டின் முழுக்க கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே லேசாக மாவு தூவி விட்டுட்டு கூட நீங்கள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவும் கேக் ஒட்டாமலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பட்டர் பேப்பர் மேலே கொஞ்சம் நெய் அல்லது வெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கேக் பட்டரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நான் இன்னைக்கு உங்களுக்கு கடாயில தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த மாதிரி ஒரு கடாய், நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கங்க. அதாவது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வேணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கீழே ஒரு தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு அல்லது இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கங்க. இந்த பிளேட் வைக்கும் போதே எனக்கு லேசா அரை இன்ச் லேசா தூக்குன மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த பிளேட்டை இன்னைக்கு வச்சு செஞ்சு காட்டுறேன். நீங்க நார்மலா ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அதை கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்ப இதை மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ண போறோம். ஒரு மிதமான தீயில 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மூடியில சின்ன ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணிருங்க. கொஞ்சம் கூட காத்து வெளியில போக கூடாது, நல்லா கவர் ஆகிருக்கணும் இந்த மாதிரி. இப்ப சரியா 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன். நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கு. இப்ப நம்ம கேக் டின்ன உள்ள வச்சிடலாம். வச்சிட்டு உடனேயே மூடி வச்சிருங்க. காத்து போகாத அளவுக்கு டைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. எந்த பக்கமும் மூடியில வந்து ஹோல்ஸ் இருக்க கூடாது, எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கட்டும். இப்ப இது சரியா ஒரு குறைவான தீயில 30 நிமிஷம் இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு குச்சி உள்ள விட்டு பாத்தீங்க அப்படின்னா, வேகாம இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நீங்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இருக்கட்டும். இதையே நீங்க ஓவன்ல செய்யறீங்க அப்படின்னா 160 சென்டிகிரேட்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவன்ல உள்ள வச்சுட்டு மறுபடியும் 160 சென்டிகிரேட்ல சரியா 30 அல்லது 40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். இப்ப சரியா ஒரு 30 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன். ரொம்ப சூப்பரா கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் உள்ள ஒரு குச்சி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளீனா வரணும், மாவு ஒட்டாம. மாவு ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம கிளீனா குச்சி வந்திருக்கதால நம்ம இப்ப எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே கேக் ரெடியான உடனேயே அந்த கேக் டின்லேருந்து எடுக்கக்கூடாது, அப்போ ஒரு மாதிரி கேக் வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ லேசாக ஆறி வந்த பிறகு எடுக்கலாம். இப்போ கேக் நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம கேக் டின்லேருந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ரவா பயன்படுத்தி செய்கிற சாக்லேட் கேக் அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி கேக், இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஓவன் பயன்படுத்தாமல் செய்கிற மெத்தடு தான். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நான் இன்னைக்கு இந்த சூப்பரான கேக்கோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ஈஸியான கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ரவை கேக், ரவா கேக் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ அடுத்ததா ஒரு சூப்பரான மலேசியன் ரெசிபி, குட்டி குட்டியான ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதை இப்போ நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பேனில் 1 கப் சரியாக 120 கிராம் மைதா உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் சேர்த்துட்டு குறைவான தீயில நல்லா வறுத்து விட்டுருங்க. மாவு நிறம் மாறிடக்கூடாது, லேசாக லைட்டாக வரணும். அந்த மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக மணல் மணலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வர்ற வரைக்கும் லேசாக வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சளிக்கிறதுல சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம். இதோ சளிச்சு எடுத்தாச்சு, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கேக் மோல்டு லேசாக டிசைனோடையே வரும். இந்த மாதிரி மோல்டில் தான் மலேசியாவில் செய்வாங்க. ஸோ நான் அதிலையே செஞ்சு காட்டுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குட்டி குட்டி கப்பில் கூட செஞ்சுக்கலாம். இதில் லேசாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ, ஓவன் அல்லது குக்கர், அது உள்ளே வச்சு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இதுவும் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். அதுக்கிடையில் ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் ஆனதும் 1 கப் சுகர் சரியாக 120 கிராம் இருந்தது உள்ள சேர்த்துட்டு, கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது ஆப்ஷனல் தான், அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. லோ ஸ்பீட்லேயே 3 அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக வரும். இதோ பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஹேண்ட் விஸ்கிலேயே ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவை தனியாக பீட் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து சளிச்சு எடுத்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்து லேசாக கலந்து விட்டுருங்க. ஒரு மொத்தமாக சேர்த்துடாதீங்க அண்டு ரொம்ப அடிச்சும் கலந்துடாதீங்க. உள்ளுக்குள்ளே வந்து காத்தெல்லாம் இருக்கும். ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும்.
சோ அந்த ஏர் வெளியே போகாம மெதுவா ஒரே டைரக்ஷன்லயே இந்த மாதிரி லேசா எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்தாச்சு. இதுல இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன், அல்லது நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இது சரியா 10 கிராம் இருந்தது. சேர்த்துட்டு அதையும் லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே டைரக்ஷன்லயே லேசா கலந்து விடுங்க. இப்போ ஆயில் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா க்ரீமியான பக்குவத்துல வந்திருக்கு. இப்போ நாம அவன்ல வச்சு ப்ரீஹீட் பண்ண மோல்டு எடுத்துட்டு வந்துடலாம். அதுல இப்போ நம்ம மாவை உள்ள சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்துலயும் சேர்த்தாச்சு. இப்போ ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நிறைய 15 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட ஒட்டாம ரொம்ப சூப்பரா நம்மளுடைய குட்டி குட்டி எக் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிருச்சு. நான் மலேசியாவில் செய்யக்கூடிய அதே பாரம்பரிய முறைப்படி செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ அவங்க இந்த மாதிரி மோல்டில் தான் செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, அவ்வளோ எம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த குட்டி குட்டி எக் ஸ்பாஞ்ச் கேக் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.